சிரிப்பவளே, ஆடி வெள்ளி கிழமையிலே திருநாளும் கொண்டவளே, துணை நாடி வந்திடும் ஏழை மக்களின் துயரம் தீர்ப்பவளே, சிறுவாச்சூர் தலத்திலே கோவில் கொண்ட மகமாய், சிறுவாச்சூர் தலத்திலே கோவில் கொண்ட மகமாய், ஆனந்த மணிமய மண்டபம் அமர்ந்த மாமதுர காளியே, ஆயிரம் தமிழ் பாடல்கள் உன் மீது பாடிட வேண்டும், நாளும் முந்தன் தாமரை பாதம் நாடிட வர வேண்டும், காட்டிடுவாய் தீமிதித்திட வந்திடும் அடியா தீமைகள் ஓட்டிடுவாய், பூமி புகழ் சிவகாமியினி நல்வழி காட்டிடுவாய், திங்களிலும் வெள்ளியிலும் மாவிளக்கு ஏற்றி வைத்தோம், சங்கடம் தீர்த்திட வந்திடும் தாயே நீயே காளி,
காத்திடும் பெருமிதியே, காத்திடும் அன்னை எங்கள் புமாயி, காவிய நாயகி புமாயி, வாழ்த்திடும் தெய்வம் எங்கள் புமாயி, வையக தலைவி புமாயி, காத்திடும் அன்னை எங்கள் புமாயி, காவிய நாயகி புமாயி, வாழ்த்திடும் தெய்வம் எங்கள் புமாயி, வையக தலைவி புமாயி. கடுக்கண் சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி, இகபர சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி, அறம் பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாய் அமைந்தவளே, அறம் பொருள் இன்பம் தருபவளே, அன்பின் வடிவாயமைந்தவளே, இகபர சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. வடிவாய் நீருந்து நித்தம் எங்களை காத்திடுவாய், பாதியில் நின்று பரிதவிக்கும் பக்தர்கள் நலம் பெற வழி தருவாய், இகபர சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி. சந்நிதியே சமரசம் தருவது உன்னிழலே, இத்தரை வாழ்வதன் பசும் பொன்னே, ஏற்றமே தருவாயினியவளே, கருங்குளம் வாழ்ந்திடும் கரையழகே, காவியத்தாயே பெருநிதியே, மருண்டிடும் மானுட வாழ்வினிலே மகிழ்ச்சியே நிலைத்திட வழி தருவாய், இகபர சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி, இகபர சுகம் தரும் எழில் நாச்சி, இன்பத்திருவடிவே பரநாச்சி, அறம் பொருள் இன்பம் தரும்.
அழித்தல் காத்தல் அழித்தல் என்று மும்மூர்த்திகளும் சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலையில் இருக்கின்றவர்கள். வீரபத்திரர் பூதகணங்களோடைய பரிவாரத்தோடு இறங்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, அந்த தக்ஷனுடைய வேள்விக்கு வந்து முதல்ல இருக்கிறது நவக்கிரகம், அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான ரிஷிகள்லேருந்து பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்கா, எல்லாரையும் சம்மாரம் பண்ணிகிட்டே போகிறார். போயிட்டு லாஸ்ட்டு கட்டமாக வந்து தக்ஷனுக்கு கூட சண்டை நடும்போது தக்ஷனோட தலையை வெட்டுறார், அக்னியில் விழுந்துடுது. உடனே அந்த ஹோமத்தை ஹோமம் பண்ணதுனால அம்பால் இறங்கினதுனால காளையை உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி நீ போயிட்டு தக்ஷனோட இந்த மாதிரி வந்து தக்ஷனுக்கு சாகாவரம் கிடையாது, அமிர்தம் சாப்பிட்டதுனால பிரம்மாவுடைய மகன்றதுனால சாகாவரம் கிடையாது, நீ போயிட்டு அம்பாவை வந்து இது பண்ணி இந்த மாதிரி ஆடு தலை வெட்டினுவான்னு சொல்லி சுவாமிக்கு வலது பாகத்தில் ஆடு தலை மனிதரோட தக்ஷன் இருப்பார். அந்த இது பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் அந்த இடத்துல வந்து தோன்றி உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் சாந்தமானோன்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே வாங்கன்னு சொல்லி அழைச்சின்னு வரும்போது சுவாமி வந்து கைலாயத்துலேருந்து இங்கே தான் வந்தார். வந்ததுனால இங்கே வெத்தலை தோட்டம் இருந்ததுனால சுவாமி வந்து சாந்தமானார். அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு வந்து குளிர்ச்சியான இடம் இது தான், சுவாமிக்கு வெத்தலை தோட்டங்கள் இருந்ததுனால சுவாமிக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இந்த இடம். இது வந்து சிவபெருமானே அழைச்சின்னு வந்ததுனால இந்த ஊருக்கு பேர் வந்து அரண் மைந்தபுரம். அரண்னா சிவன், அவருடைய மகனுடைய பேரில் இந்த ஊர் அரண் மைந்தபுரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாலு அடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது ஆஞ்சநேயர் வந்து வீரபத்ருடைய தீவிரமான பக்தர். அவர் அந்த பக்தியினால் இந்த ஊருக்கு பேர் வந்து அனுமந்தபுரம் என்று மாற்றப்படுது. சுவாமியை நோக்கி இடது பாக்கத்தில் இங்கேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் இன்றும் வந்து இருக்கார் ஆஞ்சநேயர். வந்து வீரபத்ர சுவாமி நோக்கி தவத்தில் இருக்கார், இன்னும் வந்து அந்த தவம் கலையலை, சுவாமி நோக்கி இன்றைக்கும் தவம் நின்றா இருக்கார். உடனே என்னான்னு இங்கே வந்து பில்லி சூன்யம் துஷ்ட சக்தி, ஏன்னா அந்த ஆக்ரோஷத்தினால சுவாமி சாந்தமானதுனால இங்கே பில்லி சூன்யம் துஷ்ட சக்திகள் தீய சக்திகள்லாம் இங்கே வந்து நிவர்த்தி ஆகும். இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, யாருமே அழிக்க முடியாத ஒரு பிரம்மனுடைய மகனை தக்ஷனை அழிக்கிறதுனால எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சுவாமியை மனசார நம்ம வழிபட்டோம்னா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது வெத்தலை தான், அதனால் வந்து சுவாமிக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபட்டால் நம்ம நினச்ச காரியங்கள் நவக்கிரக தோஷங்கள் ப்ளஸ் வந்து திருமண தடைகள் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஜெயமாகும். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமானது அமாவாசை பௌர்ணமி. இந்த இடத்துல வந்து சுவாமியை வழிபட்டால் ரொம்ப சிறப்புகள் அதிகமாகும்.